हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू द चैनल ईजी गार्डनिंग तमिल। ना उंग फ्रेंड अफनी। नाम इंद वीडियोले कडैगल्ल वांगुर किवी पळत्तिल इरुंदु எப்படி ஒரு புதிய செடியை பெற்றுக்கொள்றது, அது மட்டும் இல்லாம நாம வாழ்ற சூடான காலப்பகுதிகளில் இந்த கிவி செடியை எப்படி வளர்க்கிறது, அதுல இருந்து எப்படி அறுவடையை பெற்றுக்கொள்றது போன்ற விடயங்களை பத்தி பார்க்க போறோம். இப்படிப்பட்ட வீடியோஸ் போடும்போது கீழே கமெண்ட் செக்ஷன்ல வர முக்கியமான கேள்வி எதுன்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு சூடான காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட கிளைமேட்ல இந்த செடி வளருமா, அப்படியே வளர்ந்தாலும் அது காய்க்குமா, அதிலிருந்து என்னால் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியுமா, இப்படிப்பட்ட கேள்விகள் தான் அதிகமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் வருது. அதனாலேயே உங்களுக்கு ஆரம்பத்திலேயே இந்த செடியோட அறுவடையை காட்டுறேன். இப்போ தான் முதன் முதலாக காய்க்க தொடங்கியிருக்கு. இந்த செடி வந்து நான் விதைகள் மூலமாக நட்டு சரியாக 9 மாதமாகுது. 9 மாதங்கள்லேயே காய்க்க தொடங்கிட்டு. நாம் வாழ்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பெட்டிக்கலோ. இது வந்து ரொம்பவே சூடான இடம், கிட்டத்தட்ட சென்னை மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் காய்கள் வந்து பிஞ்சில் பச்சை நிறமாக தான் இருக்கும், அதுக்கு பிறகுதான் அந்த ப்ரௌன் கலருக்கு மாறும். இந்த கிவிப்பழம் வந்து ஒரு மரத்தில் காய்க்கிற செடி இல்லை, இது வந்து ஒரு கொடி வகையைச் சேர்ந்த செடி, கிட்டத்தட்ட கிரேப்ஸ் மாதிரி. அதாவது வேற அந்த கொடிகளில் காய்க்கிற காய்கறிகள் மாதிரி குறிப்பிட்ட காலத்தில் அழியாமல் கிரேப்ஸ் மாதிரி ரொம்ப காலம் நின்று அறுவடையை தரக்கூடிய ஒரு செடி. இலைகளோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரேப்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்மளோட சூடான காலப்பகுதிகளில் ரொம்பவே நல்லா வளரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா, இந்த வீடியோ கீழே காணப்படுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் காணப்படுற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் சிம்பிளை கிளிக் பண்ணுறது மூலமாக நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கிவிப்பழம் விதைகள் மூலமாக வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லாமல் செடி வளர்க்குறதும் ரொம்பவே ஈஸி தான், கிட்டத்தட்ட ஒரு கிரேப்ஸ் செடி வளர்க்குற மாதிரி தான். இந்த செடியோட பிஹேவியர் எல்லாமே கிரேப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் முதல் 3 வருடங்களுக்கு எந்த ஒரு பந்தலுமே அமைக்க தேவையில்லை, கூட சப்போர்ட்டுக்கும் ஒரே ஒரு குச்சி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு அந்த செடி பந்தல் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த சமயத்தில் 1 அடிக்கு 1 அடி என்கிற அளவில் ஒரு சின்னனாக ஒரு பந்தல் அமைச்சு கொடுத்தா நமக்கு தொடர்ந்து அறுவடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இது எப்படி விதைகள் மூலமாக வளர்க்குறதுன்னு பார்ப்போம். கிவிப்பழம் வந்து பெரும்பாலும் எல்லா கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது. இதில் விட்டமின் சி வந்து ரொம்பவே அதிகமாக காணப்படுது, அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய பழமாக இந்த பழம் கருதப்படுது. இந்த பழத்தோட தோலை சீவிட்டு பழத்தை அப்படியே சாப்பிடலாம். அதிகமாக ஜூஸஸில், ஜெலீஸில், ஃப்ரூட் சலட்டில் இந்த பழத்தை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பழத்தோட விதைகள் எங்கே இருக்கும்னு பார்த்தோம்னா, பழத்தை கட் பண்ணிங்கன்னா பழத்தோட சென்டரில் சின்ன சின்ன ஸ்பாட் மாதிரி நிறைய விதைகள் இருக்கும். அது எல்லாமே இந்த பழத்தோட விதைகள் தான். ஒரு பழத்திலேயே அதிகமான விதைகள் காணப்படும். அந்த விதைகளையெல்லாம் டேமேஜ் ஆகாத மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச விதைகளை போடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கு பிறகு நீரில் மிதக்கிற விதைகள் வந்து முளைக்காது, அதை நடவு செய்ய தேவையில்லை. நீரில் கீழே தாழ்ந்திருக்கிற விதைகள் வந்து கண்டிப்பாக முளைக்கும். அந்த விதைகளை நாம் வழக்கமான மண் கலவை, அதாவது 50% கம்போஸ்ட், 50% கார்டன் சோயில், இந்த மண் கலவையில் நடவு செய்கிறது மூலமாக நம்மளால் 7-8 நாட்களில் புதிய ஒரு செடியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான சூரிய வெளிச்சம் பார்த்தோம்னா, ஒரு 4 மணித்தியாலத்திலிருந்து 5 மணித்தியாலம் நேரடியான சூரிய வெளிச்சம் இதுக்கு தேவைப்படும். நான் வந்து நிலத்தில் தான் வச்சு வளர்த்துட்டு வரேன். இது ஒரு கொடிய நாடி, அதுக்காக வீட்டில் நிலம் இல்லாதவங்க தொட்டியில் வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கலாம். இந்த செடியை நீங்கள் தொட்டியில் வளர்க்க போகிறீங்கன்னா இதுக்கு தேவையான தொட்டியோட அளவு பார்த்தோம்னா, ஒரு 25 லிட்டர் கண்டெய்னர் இதுக்கு போதுமானதாக காணப்படுது. மண் கலவை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன வழக்கமான மண் கலவை தான், 50% கம்போஸ்ட், 50% கார்டன் சோயில். ஆனால் ஒரு முக்கியமான விடயம், இதுக்கான கம்போஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் பழைய கம்போஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது கம்போஸ்ட் ஆகி ஒரு 6 மாதங்கள் கழிந்த கம்போஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். புதிய கம்போஸ்ட்டை இந்த செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது வேர் அழுகல் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாடித்தோட்டத்தில் இந்த செடியை வளர்க்க போகிறீங்கன்னா கொஞ்சம் நிழல் பாங்கான இடங்களில் வைங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலங்கள்லேருந்து 5 மணித்தியாலம் சூரிய வெளிச்சம் கிடைக்கக்கூடிய இடங்களில் வைங்க. ஏனென்றா மாடித்தோட்டத்தில் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும், அதனால் இலைகள் வந்து கருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இதுக்கு தேவையான உரம் பார்த்தோம்னா, செடி வந்து நட்டு ஒரு 2 மாதங்கள் கழித்து ஒரு கைப்பிடி கம்போஸ்ட் கொடுத்துட்டு வரலாம். அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் செடி நட்டு 2 மாதங்கள் கழித்து ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் என்கிறபடி தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம் ஒரு கைப்பிடி அளவு கம்போஸ்ட்.
அடுத்ததா இதுக்கான பூச்சி தாக்குதல்கள் பிடை தாக்குதல் பார்த்தோம்னா அதிகமாக எதுவும் இல்லை, வழக்கமாக வர மாதிரி தான். உங்களுக்கு மாவுப்பூச்சி வரும், அஸ்வினி பூச்சி வரும், இது ரெண்டு பூச்சிகளும் தான் அதிகமாக இந்த செடியை தாக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்ணத்துப்பூச்சியோட இனப்பெருக்க காலத்தில் அந்த வண்ணத்துப்பூச்சியோட குடம்பிகள் வந்து இதோட இலையை சாப்பிடும். அது மட்டும் இல்லை, தொட்டிகளில் வளர்க்க போகிறோம்னா அந்த சமயங்களில் மட்டும் மண்ணோட ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால தொட்டி மண்ணில் நத்தைகள் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நத்தைகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான காலப்பகுதிகளில் இந்த செடி ரொம்பவே நல்லா வளரும், பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். நம்மளோட தோட்டத்தில் வித்தியாசமான ஒரு செடி இருந்தால் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் இந்த வீடியோவை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.